14 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை தீவுத்திடலில் இன்று மாலை சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் வருகிறார். உடன் பேசலாம். பாலாஜி, வருமன. 14 ஆண்டுகளுக்கு பிறகாக சென்னை தீவுத்திடலில் இன்று மாலை சரியாக 7 மணிக்கு சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. இதனையொட்டி பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக பல்வேறு முன்னேற்பாடுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பிலிருந்து ஏற்கனவே தொடர்ச்சியாக கடந்த 1 வாரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த சூழலில் இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களை சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இங்கே பங்கேற்பார்கள் என்பதால் அவர்களுக்கான பல்வேறு வகையான வசதிகளையும் வந்து கோயில் நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டது. குறிப்பாக கடந்த 2008ஆம் ஆண்டு இந்த சீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் கடைசியாக சென்னையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 14 ஆண்டுகளுக்கு பிறகாக தற்பொழுது மீண்டும் வந்து நடைபெற உள்ளது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இன்று மாலை 7 மணி அளவில் சீனிவாசம் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது முக்கிய நிகழ்வாக. அதற்கு முன்பு முன்னதாக திருக்கல்யாண வைபவத்தை நடைபெறுவதையொட்டி பிரம்மாண்ட மேடையும் அமைக்கப்பட்டது. குறிப்பாக பக்தர்கள் திருக்கல்யாணத்தை காண்பதற்கு வசதியாக 20க்கும் மேற்பட்ட எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தீவுத்திடல் முழுவதுமே வந்து வண்ண விளக்குகளாலும் வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாலை 5 முதல் 6:30 வரை வந்து வேற பாராயணம் வந்து நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு இந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. திருக்கல்யாண வைபவத்தை நடத்துவதற்காக உற்சவர் சாமி சிலைகள் திருமலை திருப்பதியிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக இதற்காக பல்வேறு பண்டிதர்களும் வந்து திருமலையிலிருந்து வரவேற்கப்பட்டுள்ளனர். அதே போல சீனிவாச திருக்கல்யாணத்தை பொறுத்தவரையில் பக்தர்கள் இதனை இலவசமாக காணலாம் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த திருக்கல்யாணத்தை காண வரும் பக்தர்களுக்கு லட்டு அதே போல குங்குமம் உள்ளிட்ட பிரசாதங்களும் வந்து இலவசமாக வழங்கப்படும் என்று ஏற்கனவே கோயில் நிர்வாகம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகளும் வந்து முழுமையாக இங்கே மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக பல்வேறு முக்கிய விருந்தினர்கள் முக்கிய விஐபிக்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதால் சுமார் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீனிவாசா திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி சென்னை தீவுத்திடலில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக நம்முடைய செய்தியாளரும் பதிவு செய்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.